எஸ்குஸ் மீ. எஸ். யாரா வேணும்? எனக்கு யாரும் வேண்டாம். உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சொல்லிட்டு போறான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லு. அன்பு மலர்களே. பிரதர், பிரதர், நீயா? இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டேன். உன் ஞாபகார்த்தமா அழகான போட்டோவை பாரு, நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளைய வச்சுட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா? உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானே தான், நானே தான். Both feeling same, yeah? Yeah, yeah. ஊரே ஏன் கலக்கிட்டடி? ஐயோ, ஜீப் போடுறாய். டேய், அம்மா, என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியிறேன் கரெக்ட். நீ இந்த வீட்டில் தான் இருக்கிற, நீ ஏன் ஒளியிற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு. மெதுவா பதுங்கி பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கல. ஓகே ஓகே, மெல்ல வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி பதுங்கி வராள். இல்ல, ஒருவேளை திருட வந்திருப்பாங்களோ. கரெக்ட் பிரதர், போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடு. ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். யூ ஆர் பிரில்லியன்ட். புரிஞ்சுகிட்டா சரதா? கயிறு எடுத்து வரேன். இவளுங்கள பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். எனக்கு ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. கண்டுபிடிச்சிங்களா? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன், நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடு. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சு வா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போற. என்னங்கண்ணா இது, நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதா? ஏன், ரெண்டு நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட, என்ன பிரெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட, நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்ணம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ்? பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கேயே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடி மண்ணியே, இப்ப என்ன அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணு அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து தெரியல. இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான்.